வணக்கம். இது அகிலம் ஊடகத்தின் உலக செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். சர்வதேச விமான போக்குவரத்துக்கான தடையானது ஆகஸ்ட் 31 வரை நீடிப்பு. மிகவும் கவலையாக உள்ளது சீனாவின் அதிரடி திட்டம், அச்சத்தில் உலக நாடுகள். 60 மேற்பட்டோருக்கு போஸ்டர் தடுப்பூசி செலுத்த ஸ்ரேல் அனுமதி. மத்திய கிழக்கு நாடுகளில் 4 அலை அச்சுறுத்தல், உலக சுகாதார அமைப்பு வெளியிட்டுள்ள எச்சரிக்கை. ரஷ்ய விண்கலம் இணைந்தபோது சர்வதேச விண்வெளி நிலையத்தில் ஸ்தம்பிதம், வெளியான சர்ச்சை. யூனிட்டி குழுமத்துக்கு எதிரான வழக்கில் லண்டன் விடுதி பறிமுதல். வெள்ளத்தில் தத்தளிக்கும் சீனா, மக்கள் கடுமையான அவதிநிலை. பெகாசஸ் நிறுவனத்துக்கு எதிராக ஸ்ரேல் கடுமையான விசாரணை. ஆப்கான் விவகாரம், அமெரிக்கா பாகிஸ்தான் இடையில் பேச்சுவார்த்தை. ஆப்கானிஸ்தானில் ஐக்கிய நாடுகள் அலுவலகம் மீது குண்டு தாக்குதல். இந்தியா சீனா 12 சுற்று பேச்சுவார்த்தை இன்றைய தினம் நடக்கின்றது. சோமாலியாவில் குண்டுவெடிப்பு, கால்பந்து வீரர்கள் 4 உயிரிழப்பு. இனி தொடர்வர விரிவான செய்திகள். ஆப்கான் பிரச்சினைக்கு அரசியல் தீர்வு காண்பது குறித்து அமெரிக்காவும் பாகிஸ்தானும் பேச்சுவார்த்தைகளை நடாத்தியது. இதுகுறித்து பாகிஸ்தானிலிருந்து வெளிவரும் டான் நியூஸ் நாளிதழ் வெள்ளிக்கிழமை கூறியதாவது, பாகிஸ்தானின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகரான மொயித் சுசூப் அமெரிக்காவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டார். அங்கு அந்த நாட்டு தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் ஏகப் சுல்லிவனுடன் தலைநகர் வாஷிங்டனில் பேச்சுவார்த்தை நடாத்திய அதே வேளையில், அப்போது ஆப்கானிஸ்தானில் நடந்து வரும் உள்நாட்டு சண்டைக்கு பேச்சுவார்த்தை மூலம் அரசியல் தீர்வு காண்பது குறித்து இருவரும் ஆலோசித்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது. மேற்கு ஆப்கானிஸ்தானில் செயற்படும் ஐக்கிய நாடுகள் அலுவலகம் மீது தலிபான்கள் நடத்திய தாக்குதலில் போலீசார் ஒருவர் உயிரிழந்துள்ளார். ஆப்கானிஸ்தானில் தலிபான் பயங்கரவாதிகளுக்கும் அரசுக்கும் இடையில் நீண்டகால போர் ஒன்று நடைபெற்று வருகின்றது. இவற்றை முடிவுக்கு கொண்டுவர அமைதி பேச்சுவார்த்தை நடத்தப்பட்ட அதே வேளையில், எனினும் பல சுற்று முடிவில் உடன்பாடுகள் எட்டப்படவில்லை. அரசுக்கு ஆதரவாக அமெரிக்காவின் நேட்டோ படைகள் செயற்பட்டு வருகின்ற இந்நிலையில் ஆப்கானிஸ்தான் நாட்டிலிருந்து படைகளை விலக்கிக் கொள்வது என அமெரிக்க அரசு முடிவு செய்த எனினும், திட்டமிட்டபடி கடந்த 1 இந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதற்கு பதிலாக தள்ளி போனமே குறிப்பிடத்தக்கது. இந்திய சீன இராணுவங்களுக்கிடையே கிழக்கு லடாக் எல்லையில் கடந்த ஆண்டு 1 மோதல் போக்கு நிலவி வரும் சூழலில், அதைத் தொடர்ந்து இருதரப்பு தூதரக மட்டத்தில் பேச்சுவார்த்தை நடத்தி கடந்த பிப்ரவரி மாதம் பாங்காங் ஏரியின் வடக்கு மற்றும் தெற்கு கரைகளிலிருந்து இருதரப்பு படைகள் திரும்ப பெறப்பட்டது. மேலும் இருதரப்பிலும் இராணுவ அதிகாரிகள் மட்டத்தில் தொடர்ந்தும் 11 சுற்று பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டுள்ள சூழ்நிலையில், 12 சுற்று பேச்சுவார்த்தை இன்றைய தினம் காலை 10 அசல் கட்டுப்பாட்டு கோட்டின் சீன பகுதியில் மால்டோ எல்லையின் முனையில் நடக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. சோமாலியாவில் கிளப் அணிகளுக்காக விளையாடும் கால்பந்து வீரர்கள் சென்ற பேருந்தில் குண்டுவெடிப்பு தாக்குதல் நடத்தப்பட்டது. இந்த தாக்குதலில் வீரர்கள் 4 கொல்லப்பட்ட அதே வேளையில் 5 படுகாயம் அடைந்தமை குறிப்பிடத்தக்கது. சோமாலியாவின் தெற்கு பகுதியில் உள்ள கிளாஸ்மோயா நகரத்தில் உள்ள மைதானத்துக்கு கிளப் போட்டியில் பங்கேற்கச் சென்ற போது இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது. இந்தியாவில் கொரோனா தொற்று பரவல் காரணமாக சர்வதேச பயணிகள் விமான போக்குவரத்துக்கு விதிக்கப்பட்டுள்ள தடையானது ஆகஸ்ட் 31 வரை நீடிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் கடந்த ஆண்டு மார்ச் மாத இறுதியில் கொரோனா தொற்று பரவல் அதிகரிக்க தொடங்கிய வேளையில், இவற்றைத் தொடர்ந்து சர்வதேச விமான போக்குவரத்து சேவைகளுக்கு தடைகளும் விதிக்கப்பட்டது. இந்நிலையில் நடப்பாண்டு மார்ச் மாதத்தில் கொரோனா தொற்றின் 2 அலை பரவியதை தொடர்ந்து சர்வதேச பயணிகள் விமான சேவைக்கான தடையானது தொடர்ந்தும் நீடிக்கப்பட்டுள்ள அதே வேளையில், இத்தகைய சூழலில் உலக அளவில் தொற்று பரவலானது இன்னும் கட்டுக்குள் வராததால் பயணிகள் விமான சேவைகள் மீது விதிக்கப்பட்டுள்ள தடையை ஆகஸ்ட் 31 வரை நீடிப்பதாக விமான போக்குவரத்து இயக்குநரகம் வெள்ளிக்கிழமை தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. எனினும் சரக்கு விமான போக்குவரத்துக்கு எந்த தடையும் இல்லை என தெரிவித்துள்ள இயக்குநரகம், ஏர்பவள் விதிகளுக்கு அடிப்படையில் விமானங்கள் தொடர்ந்தும் இயக்கப்படும் என தெரிவித்துள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது. ஏர்பவள் விதிகளை கடைபிடித்து அமெரிக்கா, பிரிட்டன், பிரான்ஸ், ஐக்கிய அரபு அமீரகம் உள்ளிட்ட 17 நாடுகளிடையே ஒப்பந்த அடிப்படையில் விமானங்கள் இயக்கப்பட்டு வருவதும் சுட்டிக்காட்டத்தக்கது.
அணு ஆயுத வலிமையை மேம்படுத்துவதற்காக எடுத்துள்ள நடவடிக்கையானது உலக நாடுகளுக்கு அச்சத்தை ஏற்படுத்தியுள்ள அதேவேளையில் உலகில் உள்ள சக்தி வாய்ந்த நாடுகளின் பட்டியலில் அமெரிக்காவும் சீனாவும் இருந்து வருவதும் குறிப்பிடத்தக்கது. இந்திரு நாடுகளுக்கும் இடையிலான பகை நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் சூழலில் ஏற்கனவே இரு நாடுகளும் வணிகத்தில் அதிகளவு வரிகளை விதித்து உலகையை நடுங்க வைத்துள்ளமையும் சுட்டிக்காட்டத்தக்கது. இவரை தொடர்ந்து சீனாவில் உகான் நகரில் கொரோனா வைரஸ் உருவாகியதாக அமெரிக்கா சந்தேகித்து வரும் சூழலில் இதனை பற்றி அறிந்து கொள்ளவும் அமெரிக்க அதிபர் யோ பைடன் உளவுத்துறைக்கு உத்தரவிட்டுள்ளார். ஆனால் இந்த கருத்தை சீனா மறுத்து வரும் சூழ்நிலையில் சீனாவின் மேற்கு பகுதியில் உள்ள ஜின்ஜியாங் மாகாணத்தில் செயற்கைக்கோள் புகைப்படங்களும் எடுக்கப்பட்டுள்ளது. அதில் ஏவுகணை தளத்தை கட்டமைக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளதாக தெரியவந்துள்ள அதேவேளையில் இதனை அமெரிக்க விஞ்ஞானிகள் அமைப்பு என்று கூறப்படும் FAS அமைப்பு தெரிவித்துள்ளது. இது மட்டுமன்றி கடந்த 2 மாதங்களில் இது 2வது ஏவுகணை தளம் அமைக்கும் பணிகள் என்றும் தகவல்கள் கசிந்துள்ள அதேவேளையில் இந்த ஏவுகணை தளத்தில் ராக்கெட்டுகளை சேமித்து வைக்கவும் ஏவுவதற்கும் ஏற்றவாறு 110 குமிழிகள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் தெரிய வந்துள்ளது. இதேபோன்று சென்ற மாதம் சீனாவின் ஹான்சு மாகாணத்தில் யுமேன் பாலைவனத்தில் சீனாவானது 120 குழிகளை உருவாக்கியுள்ளதாக தி வாஷிங்டன் போஸ்ட் என்ற அமெரிக்க பத்திரிகை செய்தி வெளியிட்டுள்ளமையும் சுட்டிக்காட்டத்தக்கது. உலக அளவில் கொரோனா வைரஸ் நோய் தொற்றை எதிர்கொள்ள தடுப்பூசி செலுத்தும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வரும் சூழலில் பெரும்பாலும் கொரோனா தடுப்பூசிகள் 2 டோஸ்களாக செலுத்தப்பட்டு வருகின்றது. இருப்பினும் வைரஸ் கிருமியானது தொடர்ந்து உருமாற்றமடைந்து வருவதால் 3வதாக பூஸ்டர் டோஸ் தடுப்பூசி செலுத்துவது குறித்து மருத்துவ நிபுணர்கள் ஆலோசித்து வருகின்றார்கள். அந்த வகையில் ஸ்ரேல் நாட்டில் 60 வயதுக்கு மேற்பட்டோருக்கு ஃபைசர் தடுப்பூசியின் 3வது பூஸ்டர் டோஸை செலுத்த அந்த நாட்டு அரசு திட்டமிட்டுள்ள அதேவேளையில் உலக அளவில் ஸ்ட்ரேல் நாட்டில் தடுப்பூசி செலுத்தும் பணிகள் மிக வேகமாக நடைபெற்று வருகின்றது. தற்போது பெரும் அச்சுறுத்தலை ஏற்படுத்தி வரும் டெல்டா வகை கொரோனாவுக்கு எதிராக போராடுவதற்காக ஸ்ரேல் அரசு பூஸ்டர் டோஸ் தடுப்பூசிகளை செலுத்த முடிவு செய்துள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது. இந்நிலையில் அந்த நாட்டு பிரதமர் நப்தாலி பெனட் துவக்கி வைத்துள்ள நிலையில் அதிபர் யசப் ஹெர்சாயிக்கு முதல் பூஸ்டர் தடுப்பூசி செலுத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அந்த நாட்டில் 57% பேருக்கு இதுவரை கொரோனா தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ள சூழ்நிலையில் தீவிர ஊரடங்குகளை தவிர்க்கவே தடுப்பூசி செலுத்தும் பணிகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளதாக பிரதமரான நப்தாலி பெனட் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. டெல்டா வகை கொரோனா பரவல் காரணமாக உலகம் முழுவதும் கொரோனா தொற்று பாதிப்பு எண்ணிக்கை மீண்டும் கணிசமாக அதிகரிக்க தொடங்கியுள்ளது. இந்தியாவில் கடும் பாதிப்பு ஏற்படுத்திய டெல்டா வகை கொரோனாவானது தற்போதுதான் கட்டுப்பாட்டுக்குள் வந்துள்ள சூழ்நிலையில் அமெரிக்கா உள்ளிட்ட பல நாடுகளில் டெல்டா வகை கொரோனா ஆதிக்கம் அதிகரிக்க தொடங்கியுள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது. டெல்டா வகை கொரோனா பரவல் அதிகரிப்பால் மத்திய கிழக்கு நாடுகளில் 4வது அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளதாக உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ள அதேவேளையில் இதுகுறித்து உலக சுகாதார அமைப்பு கூறுகையில் டெல்டா கொரோனா வகை 22 மத்திய கிழக்கு நாடுகளில் 15 நாடுகளுக்கு பரவியுள்ளது என்றும் இந்த வகை வைரஸால் பாதிக்கப்படுபவர்கள் பெரும்பாலும் தடுப்பூசி எடுத்துக் கொள்ளாதவர்களாகத்தான் உள்ளார்கள் என்றும், எனவே இப்பகுதியில் 4வது கொரோனா அலையானது பரவி வருகின்றதாக அவர்கள் மேலும் அச்சம் வெளியிட்டுள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது. சர்வதேச விண்வெளி நிலையம் 45 நிமிடம் கட்டுப்பாட்டை இழந்த அதேவேளையில் இதனால் நாசாவானது ஆகஸ்ட் 3 வரை தன்னுடைய திட்டங்களை ஒத்திவைத்துள்ளது. ரஷ்ய விண்கலம் இணைந்தபோது சர்வதேச விண்வெளி ஆய்வு நிலையமானது 45 நிமிடங்களுக்கு கட்டுப்பாட்டை இழந்ததாக அமெரிக்க விண்வெளி ஆய்வு மையமான நாசா தெரிவித்துள்ள அதேவேளையில் வியாழனன்று ரஷ்யாவின் ஆய்வு விண்கலம் பண்பாட்டு விண்வெளி நிலையத்துடன் இணைக்கப்பட்டது. அப்போது சர்வதேச விண்வெளி நிலையமானது 45 நிமிடங்களுக்கு பூமியுடனான கட்டுப்பாட்டை இழந்ததாகவும் அதன் பின்னர் மீண்டும் கட்டுப்பாட்டுக்குள் வந்ததாகவும் நாசாவினுடைய ரஷ்ய செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ள அதேவேளையில் சர்வதேச விண்வெளி நிலையத்தில் 2 ரஷ்ய விண்வெளி வீரர்கள், 3 நாசா விண்வெளி வீரர்கள், 1 ஜப்பானிய விண்வெளி வீரர் மற்றும் 1 ஐரோப்பிய விண்வெளி வீரர் என மொத்தம் 7 விண்வெளி வீரர்கள் ஆய்வுகளில் ஈடுபட்டு வருகின்றமை தெரிவிக்கத்தக்கது. இதனால் அங்குள்ள விண்வெளி வீரர்களுக்கு எந்த ஆபத்தும் இல்லை என தெரிவிக்கப்பட்டுள்ள அதேவேளையில் இதனால் நாசாவானது ஆகஸ்ட் 3 வரை தன்னுடைய திட்டங்களை ஒத்திவைத்துள்ளமை தெரிவிக்கத்தக்கது. யூனிடெக் நிறுவனத்துக்கு எதிரான பண மோசடி வழக்கில் லண்டனின் விடுதியை அமலாக்கத்துறை தூதரகம் பறிமுதல் செய்துள்ளது. யூனிடெக் குழுமத்தின் நிறுவனர்களான சஞ்சய் சந்திரா, அஜய் சந்திரா ஆகியோருக்கு எதிராக தொடரப்பட்ட பண மோசடி வழக்கில் 58.61 கோடி ரூபாய் மதிப்பிலான லண்டன் விடுதியை அமலாக்கத்துறை இயக்குநரகம் பறிமுதல் செய்துள்ளமை தெரிவிக்கத்தக்கது. பிரிட்டனை தலைமையகமாக கொண்டு இயங்கும் கார்னஸ்டே குழுமத்தின் துணை நிறுவனமான ஐபோன் ஷான் லிமிடெட் உள்ளது. இந்த நிறுவனத்துக்கு சொந்தமான பெட்டன் பிரேக்போஸ்ட் என்ற விடுதியானது பறிமுதல் செய்யப்பட்டுள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது.
வீடு வாங்கி தருவதாக கூறி மோசடி செய்துவிட்டதாக யுனிடெக் குழுமத்துக்கு எதிரான பண மோசடி தடுப்புச் சட்டத்தின் கீழ் டெல்லி பொருளாதார குற்றப்பிரிவு காவல்துறையினர் வழக்கு ஒன்றையும் பதிவு செய்தார்கள். வீடு வாங்கி தருவதாக பெற்றுக்கொண்ட 325 கோடி ரூபாவை கார்னஸ்டி குழுமத்தின் வங்கிக் கணக்கில் பரிமாறியுள்ளதாக தெரிய வந்துள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது. சீன ஷின்ஜியாங் நகரில் பெருவெள்ளம் ஏற்பட்டதில் மக்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது. சீனத்தில் உள்ள ஹெனல் மாகாணம் 60 லட்சம் மக்களுக்கு உறைவிடமாக திகழும் வேளையில் இங்குள்ள அணைகள் மற்றும் உடைந்த பாலம் ஆகியவை கடந்த வாரம் பெய்த கனமழை காரணமாக சேதமடைந்தன. மாகாணத்தின் தலைநகர் செங்கோவில் ஓராண்டு காலத்துக்கு பெய்ய வேண்டிய மழை 3 நாட்களில் பெய்து தீர்த்த காரணமாக ஏற்பட்ட வெள்ளத்தில் 99 பேர் சிக்கி பலியாகியிருந்தமையும் தெரிவிக்கத்தக்கது. மேலும் செங்கோவில் பெய்த மழையால் மக்கள் ரயில் சுரங்கப்பாதைகளிலும் கார்களிலும் தஞ்சமடைந்துள்ள அதேவேளையில் வெள்ளம் காரணமாக ஆயிரக்கணக்கான டாலர்கள் மதிப்பில் பொருட்கள் சேதமடைந்திருக்கலாம் என வியாபாரி ஒருவரும் கூறியுள்ளார். விவசாயத்தை நம்பியிருக்கும் ஹெலன் மாகாணத்தில் 14 பில்லியன் டாலர்கள் மதிப்பில் இழப்பீடு ஏற்பட்டிருக்கலாம் என அமைப்புகள் கணித்துள்ளமை தெரிவிக்கத்தக்கது. பெகாசஸ் மூலம் வேவு பார்க்கப்பட்டதாக குற்றச்சாட்டு எழுப்பப்பட்ட சூழ்நிலையில் மென்பொருள் தவறாக பயன்படுத்தப்பட்டுள்ளதா என்ற கோணத்தில் அதனை தயாரித்த NSO நிறுவனத்துக்கு இஸ்ரேலில் விசாரணைகள் தொடங்க உள்ளது. NSO நிறுவனத்தின் அலுவலகத்துக்கு சென்ற அரசு அலுவலர்கள் விசாரணைகளை மேற்கொண்டு வரும் சூழ்நிலையில் இதுகுறித்து இஸ்ரேல் பாதுகாப்புத்துறை அமைச்சகத்தினுடைய செய்தி தொடர்பாளர் கூறுகையில் பல அமைப்புகளின் பிரதிநிதிகள் NSO நிறுவனத்தின் அலுவலகத்துக்கு சென்று ஆய்வுகளை மேற்கொண்டுள்ளார்கள் என்றும் மேலும் தகவல்களை பகிர்ந்து கொள்ள முடியுமா என PDI செய்தியாளர் கேட்டதற்கு தற்போதைய பெகாசஸ் குறித்த தகவல்களை விரிவாக கூற முடியாது என செய்தி தொடர்பாளர் பதிலளித்துள்ளமை தெரிவிக்கத்தக்கது. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலம் ஊடகத்தோடு இணைந்திருங்கள். நன்றி.